ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபார்ம். நான் உங்கள் விஎஸ் வெங்கட் பேசிக்கொண்டிருக்கிறேன். மனுஷங்க கழிஞ்ச ஒரு மாதம் வீடியோ போட முடியல. நான் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண அளவுக்கு டைம் இல்லை, அதனால தான் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டேன். சரி, இனி முடிஞ்சளவு ரெகுலராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போன ஷார்ட்ஸ் போட்டுக்கும் போது அதிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து, அதாவது இந்த வீடியோ இப்போ நம்ம போட்டிருக்க வீடியோவில் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபர் வந்து என்னென்னங்கிறத இப்போ போட்டிருப்பேன். ஸோ வந்து நியூ இயர் ஆஃபர் என்னென்னு தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டுடைய கேஜ் செட்டை பற்றினது. ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக இருக்குது கேஜ் செட்டப் தான். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரிலாம் கேஜ் செட் பண்ணலான்ட்டு. ஆனால் அதுலேயும் அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு ப்ரீடிங்கை பொறுத்தவரை மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. பேசிக்காக பிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங், இன்னொன்று வந்து குரூப் ப்ரீடிங். சரிங்களா? குரூப் ப்ரீடிங்னா நான் இது நம்ம ஷெட்டு காமிச்சிருப்போம்ல, ஒரே கேஜுக்குள்ளே நிறைய பேர்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணி தான் குரூப் ப்ரீடிங். அதே இது ஒரு கேஜுக்குள்ளே ஒரே சிங்கிள் பேர் வச்சு இது மட்டும் மெயின்டைன் பண்ணி ப்ரீட் பண்ணி பாரு இண்டிவிஜுவல் ப்ரீடிங். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் ப்ரீடிங் வந்து நம்ம வந்து கேஜ் செட்டப் எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அது எந்த மாதிரிலாம் கேஜ் இருக்கணும், இது சைஸ் எப்படி இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு ஒரு பேர் நம்ம வாங்கி விடுறோம் வளர்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேஜ் சைஸ் தான். சரிங்களா? சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேஜ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தப்பு. இப்போ வந்து நம்ம மினிமலாக கொடுக்க வேண்டிய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2x1.5x1. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கேஜ் சைஸுமே 2x1.5x1. அதுலேயுமே கேஜ் சைஸ் கேஜ்லேயுமே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சைனா கேஜ், சைனா கேஜ், இன்னொன்று சாதா ஆர்டினரி மெஷ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே நீங்கள் வந்து இது சைனா கேஜ் தான். இது இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்டார் ஃபிஞ்சர்ஸ் போட்டுக்க மட்டும் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன், அது பார்த்திங்கன்னா இது மெஷ் கேஜ். ஸோ இப்படி ரெண்டு டைப் இருக்குது. இதில் அவங்க என்ன இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எதுனா மெஷ் கேஜ் டைப் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது, அதில் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி எப்படினாலும் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ கேஜ் சைஸ் வந்து மினிமலாக பார்த்திங்கன்னா 2 அடி லென்த் இருக்கணும், 1 அடி ஹைட்டு, 1 அடி வீதி இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சைஸ்லாம் வளர்க்கணுமா அப்படிலாம் கேட்டால் அப்படி கிடையாது. இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 2 அடி லென்த்து, 2 அடி வீதி, 2 அடி ஹைட்டு. சாரி, ஆமாம், 2 அடி லென்த்து, 2 அடி வீதி, 2 அடி ஹைட்டு, அந்த சைஸ்லையும் போடலாம். அதுமாரி 2 அடி லென்த்து, 2 அடி வீதி, 1 அடி ஹைட்டு, இதுலேயும் போடலாம். நான் எனக்கு பழைய ஃபார்மில் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் வச்சிருக்கும்போது நான் வச்சுருக்க சைஸ் வந்து 2 அடி நீளம், 1 அடி வீதி, 1 அடி ஹைட்டு. சாரி, 2 அடி நீளம், 2 அடி வீதி, 1 அடி ஹைட்டில் தான் நான் வச்சுருந்தேன். சரிங்களா? அதாவது 2x2x1.5 தான் நான் வச்சுருந்தேன். பட் அதுதான் கரெக்டான அளவுலாம் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபார்மில் ஒரு சைஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் நல்ல நல்ல ரிசல்ட் தான் வந்துட்டு. அதுமாரி இப்போ நீங்கள் 2x2x2 கேஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாக்ஸோ பானையோ கேஜி உள்ளே வைக்கலாம், ஏன்னா ஓரளவு கேஜ் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். சரிங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த சைனா கேஜ் டைப்லேயே வந்து ரொம்ப சின்னதாட்டு இந்த வீடு ஷேப்லாம் ரொம்ப சின்ன கேஜ் வரலாம், கேஜெலாம் வருது, அந்த மாதிரிப்பட்ட கேஜுக்குலாம் ஒரு பேர் வச்சுட்டு அதுக்குள்ளேயும் பானெல்லாம் வச்சு ப்ரீட் பண்ணலாமெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து பேர்டுக்கு ரொம்ப இது கிடையாது, ஏன்னா பேர்டுக்கு ஆக்டிவிட்டி இருக்காது, சும்மாவே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்மளால் இல்லாமல் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பெரிய கேஜ் கொடுக்குறது பெட்டர். அதேமாரி வந்து கேஜில் வந்து அதுமாரி என்னோட முக்கியமான என்னென்னா கேஜுகளுடைய கம்பு. சில பேர் வந்து ரொம்ப பொரிய கம்பெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்காமல் முடிஞ்சளவு திக்னஸ் எவ்வளோனுமோ அவ்வளோ பெரிய கம்பாக கொடுக்க பார்க்கணும். அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஒரு லுக்குக்காக மட்டும்னு கிடையாது, பேர்டு வந்து எப்படி சொல்கிறது, பேர்டு நகம் பார்த்துருப்பீங்களா? இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன கம்பாக கொடுத்துட்டிங்கன்னா நகை வந்து வளர்ந்துட்டே போகும். அது எது கம்பு ஓரளவு பெரிய கம்பதுன்னா அது ஃபுல்லாக அந்த கம்பில் பிடிச்சி 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 நடக்க நடக்க அதுக்கு என்ன ஆகுனா அந்த நகை வந்து தேஞ்சு தேஞ்சு கரெக்டான லெவல்லையும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த கம்பு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இது கரெக்டான சைஸ்க்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றபடி ப்ரீடிங் நல்லாயிருக்கும். அது வந்து எந்த விதத்தில் ப்ரீடிங் உங்களுக்கு இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, இப்போ ஃபீமேல் வந்து இது கம்பு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மேட்டிங் டைமில் ஒழுங்காக மீட் ஆகிடும். ஸோ அதனால் கம்புமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? மற்றபடி தண்ணி கேன் வந்து தண்ணி கேன் மற்றபடி பாத்திரம் இந்த சாப்பாடு வைக்கிற பாத்திரம்லாம் எந்த டைப்பில் இருக்கணுங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஃபாக சொன்ன ரொம்ப பெரிய வீடியோ மாதிரி போயிட்டுருக்கோம். சரிங்களா? மற்றபடி வந்து பாக்ஸ் வைக்கலாம், பானை வைக்கலாமா, எதுனாலும் வைக்கலாம், அது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுக்கு எப்படி வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, வாங்க இப்போ வந்து இந்த வீடியோடைய வந்து எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? முக்கியமாக தான் சைஸ் மட்டும் பார்த்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேஜ் தான் வந்து இந்த நம்மளுடைய நியூ இயர் ஆஃபர். சரிங்களா? இதுக்கு இது மொத்தம் வந்து 8 கேஜ் இருக்குது, 2x1.5x1.5 கேஜ் தான். எல்லாமே என்னென்னா டிங்கரிங் பண்ண கேஜ் தான், அதாவது நம்ம கொஞ்சம் எப்படி சொல்லுது, எல்லாமே பேட்ச் ஒர்க் பண்ண கேஜ். சரிங்களா? இப்போ நீங்கள் மொத்தம் 8 கேஜ் இருக்குது, 8 கேஜும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய்ச்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறீங்கன்னா 2 கேஜ் தான் வச்சு மினிமலாக எடுக்க முடியும் அப்படின்னாங்க, ட்ரான்ஸ்போர்ஷன் பண்ணவே முடியாதுட்டாங்க. இப்போ 2 கேஜாக எடுத்தீங்கன்னா வந்து ஒரு கேஜிக்கு 200 ரூபா சொன்ன மாதிரி இருந்துச்சு, மொத்தமாக எடுத்தால் 1000 ரூபீஸ் தரலான்னாங்க. சரிங்களா? இப்போ இறக்கச்சா தான் வேணுங்கிறப்போ கண்டிப்பாக கேளுங்க, சொல்லலாம். சரி, ஓகே, பாய் பாய்.